வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன். தலைப்புச் செய்திகள். லடாக்கில் உள்ள சியாச்சின் பனி பிரதேசத்திற்கு செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். செஸ் ஒலிம்பியாடில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமருடன் சந்திப்பு. கிராண்ட் மாஸ்டர்கள் செஸ் விளையாடியதை கண்டு ரசித்த பிரதமர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் அமைதியுடன் முடிவடைந்தது. 57.03% வாக்குகள் பதிவு. சர்வதேச கடல் பல்லுயிர் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைந்தது இந்தியா. ஐநா தலைமையகத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். தொழில்துறை முதலீடு திட்டங்கள் மூலம் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு சபையின் சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. இஸ்ரேல் லெபனான் மோதல் தீவிரமடைந்து வருவதால் நடவடிக்கை. ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையில் திருத்தம் செய்ய அதிபர் புட்டின் உத்தரவு. உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என எச்சரிக்கை. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் கான்பூரில் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு. சென்னையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் 35 விமான சேவைகள் பாதிப்பு. விரிவான செய்திகள். இமயமலை தொடர்ச்சியில் லடாக்கில் உள்ள உலகின் மிக உயரமான போர்க்களமாக கருதப்படும் சியாச்சின் பனி பிரதேசத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அடர்ந்த பனிமலைகள் சூழ்ந்துள்ள சியாச்சின் பனி பிரதேசத்தை 1984 முதல் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இந்திய ராணுவம் அங்கு தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்திய ராணுவ வீரர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சியாச்சின் போர் முனைக்கு செல்கிறார். அவரை லடாக் துணைநிலை ஆளுநர் பி டி மிஸ்ரா, லே நகரின் தலைமை நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோர் வரவேற்க உள்ளனர். சியாச்சின் பனி பிரதேசத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செல்லும் முதல் பயணம் இதுவாகும். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் லடாக் செல்ல இருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பயணம் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 45வது செஸ் ஒலிம்பியாடில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தனர். தலைநகர் தில்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வீரர் வீராங்கனைகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தருணம் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனர். இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் இருவர் விறுவிறுப்பாக செஸ் விளையாடியதையும் பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். இந்த அணிகளில் கிராண்ட் மாஸ்டர்கள் டி குகேஷ், பிரஜானந்தா, அர்ஜுன், விதித், குஜராத்தி, பென்டலா ஹரிகிருஷ்ணா, ஹரிகா, வைஷாலி, திவ்யா தேஷ்முக், வாட்டிகா அகர்வால் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். அண்மையில் ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில்
இந்திய அணிகள் தங்கப் பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. செஸ் ஒலிம்பியாடில் 2 தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது இந்தியாவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், செஸ் ஒலிம்பியாடில் இந்திய வீரர் வீராங்கனைகள் 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது நாட்டுக்கு மிகவும் பெருமை தேடி தந்துள்ள விஷயம் என்று கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுத்தந்துள்ள இந்திய செஸ் வீரர் வீராங்கனைகளுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தாம் பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தியும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் மன்மோகன் சிங்கின் பணிவு, ஞானம் மற்றும் தன்னலமற்ற சேவை கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கடல் உயிரியல் பன்முகத்தன்மை ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்துள்ளது. கடல்வாழ் பல்லுயிர்களை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச கடல் உயிரியல் பன்முகத்தன்மை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா தற்போது இணைந்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இதற்கான ஒப்பந்தத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், சர்வதேச கடல் உயிரியல் பன்முகத்தன்மை ஒப்பந்தத்தில் பெருமையுடன் இந்தியா இணைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கடல்கள் வளத்துடனும் மேல்தன்மையுடனும் விளங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கடல் பாதுகாப்பு சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தமானது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பல்லுயிர்களின் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். தேசிய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட வகையில் கடற்கரையில் இருந்து 370 கிலோமீட்டர் தூரம் வரை பிரத்யேக பொருளாதார மண்டலமாக பாதுகாக்க இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. முன்னதாக G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா பாதுகாப்பு சபையை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சர்வதேச அளவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை கட்டிக்காக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போராடுகிறது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த காலத்தின் கைதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். சர்வதேச முடிவுகளை எடுக்கும் கட்டமைப்புகளில் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெற்கு பிராந்தியத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்க அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். Security Council struggles to fulfill its mandate of maintaining international peace and stability, undermining its effectiveness and credibility. Without reforms, including expansion in both categories of UNSC membership, its lack of effectiveness will only continue. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள், எண்ணங்கள், எதிரொலிகள், மோதலில்லா கருத்து பகிரும், ஆர்ப்பாட்டமில்லா அறிவு தேடல், அன்றாட நிகழ்வுகளின் அலசல், இது வித்தியாசமான விவாத நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். இது வெற்றி முழக்கமல்ல, தேசத்தின் குரல்.
செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீபெரும்புதூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணுமாறு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஊதிய உயர்வு, பணி நேரம் குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சாம்சங் நிறுவன தொழிலாளர் போராட்ட பிரச்சினையில் விரைவில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண மாநில அரசுக்கு தமது அமைச்சகம் முழு ஆதரவை அளிக்கும் என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் 57.03% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. 239 வேட்பாளர்கள் களம் கண்ட இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 25,78,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். வாக்குச்சாவடிகளுக்கு காலை முதலே ஆர்வத்துடன் வந்து மக்கள் தங்கள் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றினர். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி 3,502 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதிகபட்சமாக ரியாசி மாவட்டத்தில் 71.81%, பூஞ்ச் மாவட்டத்தில் 71.59%, ரஜோரி மாவட்டத்தில் 68.22%, பட்காம் மாவட்டத்தில் 58.97% வாக்குகள் பதிவாகின. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு எந்தவித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக முடிவடைந்தது. மாலை 7 மணி நிலவரப்படி 57.03% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெறுவதால் அம்மாநில மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி தோட்டா துளைக்காத இலகு ரக கவச உடைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு கழகமும் தில்லி IIT கல்வி நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ளன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தர நிர்ணய அமைப்பின் வெவ்வேறு நிலைகளுக்கு ஏற்ப 8.2 கிலோ, 9.5 கிலோ ஆகிய குறைந்தபட்ச எடைகளில் துப்பாக்கி தோட்டா துளைக்காத இலகு ரக கவச உடைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடையில் உள்ள கவசங்கள் 360 டிகிரி கோணத்தில் பாதுகாப்பு வழங்கக்கூடியவை என்றும் அனைத்து பரிசோதனைகளிலும் அந்த கவசங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தினரின் முழு தேவையை பூர்த்தி செய்வதற்கான கவச உடைகளின் அதிகபட்ச எடை வரம்பை விட இந்த கவச உடைகள் இலகுவானவை என்றும் அவை உச்சபட்ச ஆபத்தை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவை என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரும் அரண்மனை என்று அழைக்கப்படும் இந்தியாவின் முதல் சொகுசு சுற்றுலா ரயிலின் பயணம் நேற்று புதுதில்லியில் இருந்து தொடங்கியது. இந்திய ரயில்வேயும் ராஜஸ்தான் மாநிலத்தின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகமும் இணைந்து இந்த சொகுசு ரயிலை இயக்குகின்றன. 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சொகுசு சுற்றுலா ரயில் செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை புதுதில்லியில் இருந்து மேற்கு ராஜஸ்தான் வரை இயக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த சுற்றுலா ரயிலின் சேவை அளிக்கப்படுகிறது. 14 பெட்டிகளை கொண்ட இந்த அதிநவீன சுற்றுலா ரயிலில் 80 சுற்றுலா பயணிகள் செல்லும் வகையில் 41 கேபின்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் பெட்டிகளின் உள்கட்டமைப்பு அரண்மனையின் தோற்றத்தை போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சொகுசு ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு அரண்மனையின் ராஜ உபசரிப்பு அளிக்கப்படும். மொத்தம் 8 நாட்கள் 7 இரவுகள் பயணிக்கும் இந்த ரயில் ராஜஸ்தான் மாநிலத்தின் கலாச்சார செழுமையை எடுத்துரைக்கும் வகையில் ஜெய்ப்பூர், உதய்பூர், பரத்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும். இந்த ரயிலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி சீட்டு, பதிவு செய்யும் தேதி மற்றும் உபசரிப்பு வசதிகளுக்கேற்ப சுமார் 70,000 ரூபாயிலிருந்து 3.5 லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது.
சென்னையில் காலமான இந்திய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவர் எஸ்ரா சர்க்குணத்தின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 22ஆம் தேதி காலமான எஸ்ரா சர்க்குணத்தின் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இறையியல் கல்லூரி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று எஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினார். மறைந்த எஸ்ரா சர்க்குணத்தின் மகள் கதிரொளி மாணிக்கத்திற்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, சேகர் பாபு, செஞ்சி மஸ்தான் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோரும் எஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். மறைந்த எஸ்ரா சர்க்குணத்தின் உடலுக்கு இன்று இறுதி அஞ்சலி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் தொழில்துறை மூலம் 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீட்டுக்காக பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் பணிகளை தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு நேற்று நேரில் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள ஊழியர்கள், இளம் தலைமுறை அலுவலர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் அவற்றில் 60% பணிகள் நிறைவேறி இருப்பதாகவும் கூறியுள்ளார். எஞ்சியுள்ள 40% பணிகளை நிறைவேற்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கவும், 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் அங்கிருந்த பதாகையில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நமது இலக்கு என்று எழுதி முதலமைச்சர் கையொப்பமிட்டார். சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது பெற தகுதியுடையவர்கள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் சஹடே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீரதீர செயல் புரிந்த 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினமான ஜனவரி 24ஆம் தேதி சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது மற்றும் பாராட்டு பத்திரம் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதன்படி நடப்பாண்டில் மாநில அரசு சார்பில் வழங்கப்படும் சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது பெற தகுதியுடைய பெண் குழந்தைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் வரவேற்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விருதுக்கு awards.tn.gov.in எனும் இணையதள முகவரியில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 2023ஆம் ஆண்டு அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு 58 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு ஜாமீன் மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு 25 லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கில் சுமார் 15 மாதம் 12 நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்துள்ளது. சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பதற்கு மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வரவேற்பு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 15 மாதங்களாக செந்தில் பாலாஜி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றுள்ளார் என்றார். நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தாலும் அமலாக்கத்துறையின் வழக்கில் இருந்து செந்தில் பாலாஜி நிரந்தரமாக விடுதலை பெறுவார் என்று அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்தார். உளந்தூர்பேட்டை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் உடலுக்கு மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றுவிட்டு ராணிப்பேட்டை திரும்பிய போது இவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். விபத்தில் பலியானோரின் வீடுகளுக்கு நேரில் சென்று உடல்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமைச்சர் ஆர் காந்தி
இவர்களது குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். சென்னை மாநகரில் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி மேயர் பிரியா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பூர் பகுதியில் மழைநீர் தேங்கி நின்ற பகுதிகளை பார்வையிட்ட மேயர் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற உத்தரவிட்டார். சென்னை மாநகரில் எங்கும் மழைநீர் தேங்காமல் உடனுக்குடன் அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை மேயர் பிரியா கேட்டுக் கொண்டார். தமிழகத்திற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளில் 60% பணிகள் நிறைவேறி இருப்பதாக கூறியிருப்பது நம்பும்படியாக இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எந்தெந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன, தொடங்கப்பட்ட தேதி, உற்பத்தியை தொடங்கிய தொழில் திட்டங்கள் குறித்த விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் தொழில் முதலீடுகள் தொடர்பாக எழுப்பப்படும் அனைத்து விதமான ஐயங்களுக்கும் நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மலர்ந்துள்ள புதிய அரசு சீனாவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் ஈழத்தமிழர்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் அனுரகுமார திசநாயகே தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படப்போவதில்லை என கூறிய மருத்துவர் ராமதாஸ், புதிய அரசு மலர்ந்துள்ளதால் இந்தியா சீனா இடையே உறவு வலுப்படுவதில் சந்தேகம் உள்ளது என்றார். இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தவும் தமிழர்களுக்கு அதிகார பரவல் வழங்கவும் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் இவர் கடுமையாக எதிர்த்தார். இந்தியா வலியுறுத்தினாலும் கூட எந்த பயனும் ஏற்படவில்லை. கர்நாடகத்தில் உள்ளது போல தமிழகத்திலும் முதலமைச்சரை விசாரணைக்கு உட்படுத்தும் அதிகாரம் கொண்ட லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் இதுவரை 500 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு ஒரு வழக்கில் கூட தண்டனை வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய மருத்துவர் ராமதாஸ், தமிழக அரசு லோக் ஆயுக்தாவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி சிறுதானிய உணவு திருவிழா தர்மபுரியில் தொடங்கியுள்ளது. சிறுதானிய உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறித்தும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. அனைவருக்கும் சத்தான உணவு அளிக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதத்தில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வுகள் கிராமம் முதல் நகர்ப்புறங்கள் வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் சிறுதானியங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களை முழுமையாக அறிய வைக்கும் வகையில் மகளிர் திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு திருவிழா தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து பார்வையிட்டு சிறுதானிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தியவர்களை பாராட்டினார். 300க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினர், அங்கன்வாடி பணியாளர்கள் தாங்கள் தயாரித்த சிறுதானிய உணவுகளை இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர். சிறுதானிய உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறித்தும் அது தயாரிக்கும் விதங்கள் குறித்தும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நேரில் விளக்கப்பட்டது. தற்போதைய சூழலில் ஊட்டச்சத்தும் அது மிகுந்துள்ள சிறுதானியங்களும் நமக்கு இன்றியமையாததாக உள்ளது. இதுகுறித்து மகளிர் திட்ட இயக்குனர் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து இந்த மாதம் வந்து ஊட்டச்சத்து மாத விழா வந்து வட்டாரம் முழுக்க மாவட்டம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு பாகமாக தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து தானியங்கள் வச்சு உணவு திருவிழாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் பிளாக் வைஸ் வந்து எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க.
நிறைய பாரம்பரிய உணவுகள்லாம் சமைச்சு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஐசிடிஎஸ் மூலமாகவும் நாங்கள் வந்து பாரம்பரிய தானியங்கள்ல இருந்து என்ன மாதிரியான உணவுகள் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதையும் ஒரு ஸ்டால் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே இந்த உணவு திருவிழா பற்றி அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையில் திருத்தம் செய்ய அதிபர் புட்டின் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மாஸ்கோவில் நேற்று பாதுகாப்பு படைகளின் தளபதிகளுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் எதிரி நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவின் கொள்கையில் முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டன. ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும் உக்ரைனுக்கு அணு ஆயுத உதவிகளை பிற நாடுகள் வழங்கினால் அது கூட்டு தாக்குதலாக கருதப்படும் என்றும் அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்களை வழங்கி உதவி வருகின்றன. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனுக்குள் நுழையும் ரஷ்ய படைகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் அந்நாடுகள் நிபந்தனை விதித்துள்ளன. ஆனால் கடந்த வாரம் இந்த விதிகளை தளர்த்தி ரஷ்யாவிற்குள் புகுந்த ஆயுத தாக்குதல் நடத்த உக்ரைன் அனுமதி கோரியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது ரஷ்யா தனது அணு ஆயுத கொள்கையில் திருத்தம் செய்து மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் தற்போது தரைவழி தாக்குதல் நடத்தவும் அதிரடியாக திட்டமிட்டு வருகிறது. இஸ்ரேல் விமானங்கள் சரமாரியாக வீசி ஏவுகணைகளால் கடந்த 3 நாட்களில் மட்டும் 620 பேர் கொல்லப்பட்டதாகவும் உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் லெபனான் பிரதமர் நஜீப் மிக்காட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வேண்டுகோளை ஏற்று ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை பிரான்ஸ் கூட்டியுள்ளது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலை தடுத்து நிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த கண்மூடித்தனமான தாக்குதலால் லெபனான் குடிமக்கள் கடும் மிரட்டலுக்கும் பயத்திற்கும் ஆளாகி இருப்பதாக லெபனான் வான்பகுதிக்குள் இஸ்ரேலின் போர் விமானங்களும் ட்ரோன்களும் அத்துமீறி பறப்பதாகவும் லெபனான் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் நாளை தொடங்குகிறது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் நாளை தொடங்குகிறது. 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் பங்களாதேஷ் அணி இருப்பதால் 2வது டெஸ்ட் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் மேலும் 1 விக்கெட்டை வீழ்த்தினால் 4வது இன்னிங்ஸில் 100 விக்கெட் வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுவார். மேலும் ஒட்டுமொத்தமாக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய 6வது வீரர் என்ற பெருமையும் அஸ்வினுக்கு கிடைக்கும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி தமிழக கடற்கரையை நெருங்கி வருவதால் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் மிதமாக மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ள வானிலை மையம் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் என கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக சென்னையில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.